பிக் பாஸ் வீட்டிலேருந்து கமல் சார் தேவையில்லாமல் ரெட் கார்டு கொடுத்து வெள்ளை அனுப்பிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்ததுலேருந்து ட்ரெண்ட் ஆகி இப்போ வரைக்கும் பேசப்பட்டு இருக்கிற பிரதீப் ஆண்டனி தன்னோட தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காரு தெரியுமா? தன்னோட தீபாவளி செலிப்ரேஷன் பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இந்த பக்கம் இமான் வந்து சிவகார்த்திகேயன் பற்றி சொன்ன அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் அது சம்பந்தமாக எதுவுமே பேசல, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாகவும் இல்லை. பட் இப்போ ரீசெண்டாக தீபாவளிக்கு குடும்பமாக எடுத்த ஃபோட்டோவை சிவகார்த்திகேயன் போட்டு அந்த இஷ்யூக்கெலாம் பதில் சொல்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. இதுக்கு ஃபேன்ஸோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? ஸோ இப்படி ரெண்டு ஃபேண்டாஸ்டிக்கான விஷயங்களை உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் சினி சமூகம். இந்த ரெண்டு விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், பிரதீப் ஆண்டனி அருவி வார்டு உள்ளிட்ட ஒரு சில திரைப்படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களுக்கு ஓரளவு பரிச்சயமான முகமாக இருந்த பிரதீப் ஆண்டனி இன்னைக்கு டாக் ஆஃப் தி தமிழ்நாடா மாறிட்டாரு. அதுக்கு மிகப்பெரிய ரீசன், பிக் பாஸ் சீசன் 7 ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டா இவர் கலந்துகிட்டாரு. இப்போ ரீசெண்டாக ஒரு சில விஷயங்களால கமல் சார் இவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வீட்டிலிருந்து வெளியேற்றிட்டாரு. பட் பிரதீப் ஆண்டனி பக்கம் தான் நியாயம் இருக்கு, கமல் சார் தப்பா முடிவெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில வந்த அந்த நாள்லேருந்து பிரதீப் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் அப்படி ஒரு வரவேற்பும் அப்படி ஒரு ஆதரவும் லவ்வும் கிடைச்சிட்டு இருக்கு. அவர் பண்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவர் என்ன நினைச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாரோ அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு தீபாவளி செலிப்ரேஷனை பிரதீப் ஆண்டனி ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடி அந்த போட்டோவை அவரோட ஃபேன் ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கவும் அந்த ஃபேனோட போட்டோவுக்கு கீழே வந்து பிரதீப் ஆண்டனி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஹாப்பி தீபாவளி ஆல் ஆஃப் யூ, ரொம்பலாம் யோசிக்காதீங்க, நான் ஜாலியாக தான் இருக்கேன், போய் பட்டாசு வெடிக்கிறதுனா வெடிங்க, கறி குழம்பு சாப்பிடுங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க, உங்கள் சப்போர்ட்லாம் நான் படம் பண்ணும்போது கொடுங்க, லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. எஸ் இந்த விஷயத்தை விட்டுருங்க, பரவாயில்ல, அடுத்தடுத்து லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணிட்டு போகலாம், நான் கூடிய சீக்கிரமாகவே எனக்கு பிடிச்ச இந்த சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணுவேன், அந்த டைமில் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்லாம் எனக்கு கொடுங்க. ரீசன்ட் டைம்ஸாகவே பிரதீப் ஆண்டனி இந்த மாதிரி அடிக்கடி தன்னோட சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுட்டு இருப்பார், அதான் இந்த கமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அன்பு ஆதரவு எல்லாத்தையுமே நான் சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணும்போது எனக்கு கொடுங்க, எனக்கு அங்கே தான் அதெல்லாம் தேவைப்படும் அப்படின்றதான் அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த லவ் அண்ட் சப்போர்ட் அவர் பார்க்குற வேலையிலையும் கண்ணியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நம்மளாம். இப்போ அடுத்ததான் ரெண்டாவது விஷயம், இமான் வந்து போகிற போக்கில் திடீர்னு சிவகார்த்திகேயன் வந்து என்னோட முதுகில் குத்திட்டாரு, நான் எதிர்பார்க்காத நேரத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டாரு, அது என்ன நம்பிக்கை துரோகம் அப்படின்றத மட்டும் நல்லா ரிவீல் பண்ண முடியாது, அதை சொன்னால் என்னோட குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக தான் பேசின ஒரு இன்டர்வியூல போகிற போக்கில் அப்படி கொளுத்தி போட்டு போயிட்டாரு. சிவகார்த்திகேயன் சோஷியல் மீடியாவில் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இசையமைப்பாளர் இமானுக்கும் அவருடைய முதல் மனைவிக்கும் நடந்த அந்த விவாகரத்து விஷயத்தில் சிவகார்த்திகேயன் தான் தலையிட்டு இருப்பார் போல, அவர் தான் அந்த மனைவி விஷயத்தில் ஏதோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் மேலே ரீசெண்ட் டைம்ஸாகவே பயங்கர நெகட்டிவிட்டி. இது எதுக்காவது சிவகார்த்திகேயன் அவர் சைட்லேருந்து அஃபிஷியலாக அதை சொல்லுவார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு இப்போ வரைக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. சிவகார்த்திகேயன் சைட்லேருந்து எந்த எக்ஸ்பிளேஷனும் இல்லை. சிவகார்த்திகேயன் இப்படி மௌனம் காக்கிறத பார்த்தா வர கம்ப்ளைண்ட்ஸ்லாம் உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிறைய பேர் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து பதிலடி கொடுக்குற மாதிரி எப்போதுமே பொங்கல் தீபாவளி அப்படின்னு சொன்னால் தன்னோட குடும்பத்தோட இருக்கிற ஃபோட்டோவை வந்து சிவகார்த்திகேயன் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவார். அந்த வகையில் இன்னைக்கு தீபாவளியை முன்னிட்டு தன்னோட மனைவி தன்னோட குழந்தைகள் கூட இருக்கிற அந்த ஹாப்பியான ஃபேமிலி ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன் மனைவி கூட இருக்கிற தனியான ஒரு ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணி இந்த இஷ்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. யார் யாரோ எதோ பேசுறாங்க, அது எதுவுமே என்னோட குடும்பத்தையும் என்னோட சந்தோஷத்தையே பாதிக்கல, நாங்க எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா தான் இருக்கும், அதே மாதிரி நீங்களும் சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுங்க அப்படின்றது தான் அந்த போட்டோ மூலமா அந்த போஸ்ட் மூலமா சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு கன்வே பண்றாரு போல. சோ எது எப்படியோ எதை பத்தி யோசிக்காம நெகட்டிவிட்டி எல்லாம் மனசுல ஏத்திக்காம அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் ரொம்ப சூப்பரா ஜாலியா சூப்பரா தீபாவளி கொண்டாடுங்க. நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங்க் நினைத்துருங்க.